இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. யார் எதிர்கேள்வி கேட்டாலும் அவன் இஸ்லாமிய கைக்கூலி, இவன் கிறிஸ்தவ கிரிப்டோ அப்படின்னு சொல்லி உளரக்கூடிய நம்ம சங்கி நண்பர்களுக்கு சும்மா தரமான பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் நடிகை வினோதினி வந்து முஸ்லீமாக மாறியே வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த பதிலடி அப்படின்னா சும்மா ஓட விட்டு அடிக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம். இது சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். நடிகை வினோதினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சமீபத்தில் சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன ரீல்ஸ் வீடியோக்கள் போடுவாங்க. குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி வரி எவ்வளோ மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது, அப்புறம் நம்ம ஜியோடைய இந்த அற்புதமான ஆட்சிகள், இந்த 9 வருஷ ஆட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பல வீடியோக்கள் வந்து அவங்களுடைய அந்த ரீல்ஸ் வீடியோக்கள் மூலிமா போட்டு நம்ம ஜியை வந்து வேற லெவலில் அவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த நடிகை வினோதினி வந்து சமீபத்தில் வந்து கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சி, அந்த கட்சியில் இப்போ வந்து சமீபத்தில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து பழைய ஆளுங்கள்லாம் காலி பண்ணிட்டு போன நேரத்தில் நடிகை வினோதினி தேடி போய் மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்தாங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. வழக்கமா கமலுடைய படங்கள் நம்ம பார்த்தோம்னா அவருடைய படங்கள்லாம் வந்து அந்த படம் வந்த டைம்ல அது ஹிட் ஆகுறத விட, அந்த டைம்ல மக்கள் அதை கொண்டாடுறதோட படம் வந்து பல வருஷம் கழிச்சுதான் மக்கள் அதை கொண்டாடுவாங்க. ஏன் இப்போ பாத்தீங்கன்னா கூட போன வெள்ளிக்கிழமை வேட்டையாடு விளையாடு படம் திரும்பவும் ரீரிலீஸ், அதே படத்தை திரும்பவும் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த வாரத்துல மொத்தம் 7 படங்கள் வந்திருக்குது. இந்த 7 படத்துல வேட்டையாடு விளையாடு மட்டும் தான் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. 17 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்ப மக்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அடடா, மனசு அந்த காலத்துல எப்படி ஒரு படம் நடிச்சிருக்கானயா இப்படின்னு சொல்லி பொதுவாக கமல் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான், படம் வந்த டைம்ல அதை கொண்டாடாம படம் வந்து பல வருஷம் கழிச்சுதான் மக்கள் அதை அந்த காலத்துல எப்படி எடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி மக்கள் அதை கொண்டாடுறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா கமலுடைய ஒரு சில ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படம் வந்த புதுசுலயே எவ்வளவு அவரோட திறமையை பாராட்டி அந்த டைம்ல அதை ரசிப்பாங்க. அந்த மாதிரி கமலுடைய அரசியலை நம்ம பார்த்தோம்னா அவரோட அரசியல் ஒரு புரியாத புதிராகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவரோட அரசியலை நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் தாமரை வந்து எப்படியாவது மலர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரை பண்ணும்போது அதுக்கான முதல் விதையாக கோயம்புத்தூர் தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர், குறிப்பாக கோயம்புத்தூரோட தெற்கு பகுதியில் பாஜகவுக்கு ஒரு அளவு செல்வாக்கு இருக்குது, இங்கே ரெண்டாவது ஜெயிச்சிடலாம்னு சொல்லி தான் கரெக்டாக அந்த இடத்துல வானதி சீனிவாசனை நிற்க வச்சாங்க. அப்போ கமல்ஹாசன் கூட பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்தையுமே விட்டுட்டு தேடி போய் அந்த ஒரு இடத்துல போய் அவர் போய் நிற்கிறாரு. வானதி சீனிவாசனுக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கிறாரு. இந்த ஒரு இடம் தான் தாமரைக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு இடத்துல தாமரை மலர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக இவ்வளோ இடங்கள்லாம் விட்டு அவர் அங்கே போய் நிற்கிறாரு. அப்போ கமலுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கமலுடைய திறமை இருக்குது, அவரோட சினிமா துறையில் அவரோட திறமை எப்படி இருக்கோ அரசியல்லையும் அதே மாதிரி அவருக்கான ஒரு தனி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இப்போவுமே கமலுடைய அந்த அரசியலை ரசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நடிகை வினோதினி என்ன செஞ்சிருக்கானா, மக்கள் நீதி மையத்தில் யார் இல்லைனாலும் நான் போய் அந்த கட்சியை பலப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் மக்கள் நீதி மையத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே எங்கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி, உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா. இப்படி வினோதினி வந்து அவங்க கமலுடைய கட்சியில இணைஞ்சதும் நம்ம கஸ்தூரி அக்கா வந்து வினோதினிய கிண்டல் பண்றாங்க. என்னப்பா எந்த கஸ்தூரின்னு கேக்குறியா? அதான் உலகத்தின் தரை சிறந்த அரசியல் விமர்சகர், மூளை வலிமை நிறைஞ்ச நம்ம கஸ்தூரி அக்கா. அந்த கஸ்தூரி அக்கா வந்து வினோதினிய வந்து அவங்க கிண்டல் பண்ணி ரொம்ப பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க எனக்கு ஒண்ணுதான் புரியல, வினோதினி பாஜகவையும் மோடியை செய்யக்கூடிய அந்த அரசியல் பல விஷயங்களையுமே வினோதினி கேள்வி கேட்குறாங்க. அந்த வினோதினிய கஸ்தூரி வந்து கலாய்க்கிறாங்க. அதுதான் ஏன் புரியல, ஒருவேளை அதானோ? பிரமாதம், கவிதை கவிதை. கஸ்தூரி வந்து வினோதினியை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினோதினி வந்து மக்கள் நீதி மையத்தில் போய் சேவை செய்ய போறாங்களாம், அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மக்கள் நீதி மையத்தில் கமல் கட்சியை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து பிக்பாஸ்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க தேடி போய் கமல் கட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதே பிக்பாஸ்ல ஒரு சில நாட்கள்லயே விரட்டப்பட்ட நம்ம கஸ்தூரி அக்கா சொல்றாங்க. அதோட வினோதினி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னது பிக்பாஸ்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நான் போய் கமல் கட்சியில போய் சேர்ந்தேனா? அரே முட்டாள்ஸ், பிக்பாஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2017ல இருந்து இன்னைக்கு இப்ப வரக்கூடிய இந்த சீசன் பிக்பாஸ் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிக்பாஸ்ல வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கேட்கறாங்க, நீங்க வந்து பிக்பாஸ்ல வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் என்னை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் பிக்பாஸ் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இல்ல நாங்க நான் வரலங்க அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட குணத்துக்கும் நான் இருக்கக்கூடிய துறைக்கும், ஏன்னா இப்ப சினிமா சீரியல் இப்படி பல விஷயங்கள் நடிச்சிட்டு இருக்கிறேன், பிக்பாஸுக்கு அங்க ஒரு 100 நாள் போறும்போது அப்படிங்கிறது இது என்னுடைய சினிமா துறைக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால எனக்கோட தனிப்பட்ட என்னோட பர்சனல் குணத்தை வச்சு சொல்றேன்,
என்னோட நான் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய சினிமா துறைக்கும் எனக்கு பிக் பாஸ் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் இதுதான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து அதில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக கமல் கட்சியில் போய் சேர்ந்தனா அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பதிலடி கொடுத்தாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது மட்டும் இல்லாம கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாகவே திராவிடர்கள்னு சொல்ல மாட்டாங்க, திராவிடியா பசங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக தான் கஸ்தூரி பேசுவாங்க. அப்போ அந்த ஸ்டைல்லேயே கஸ்தூரிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் வினோதினி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து திராவிடர்களை திராவிடியான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து உமா கார்கிக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. உமா கார்கி மேலே எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை வந்து அவாளுகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசக்கூடிய அந்த பெண்மணி அப்படின்னாங்க. அதாவது உமா கார்கி நம்ம இப்ப சமீபத்துல கைது செஞ்சாங்கல்ல பெரியாருக்கு எதிராக, நடிகர் விஜயோட மகளை பத்தி ரொம்ப கொச்சையா பேசி இந்துக்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை இருக்கணும் இப்படி சொல்லி ரொம்ப ஒரு மென்டல் தனமா எழுதின அந்த உமா கார்கி, இந்த உமா கார்கி வந்து அவங்க செஞ்ச தப்பு இப்படி கண்டபடி பேசினதால அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா உமா கார்கி மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிதான் கஸ்தூரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரியோட அந்த பேச்சு எப்படியாப்பட்டது அப்படிங்கறதையும் வினோதினியை குறிப்பிட்டு காமிச்சாங்க. இப்ப நான் வந்து மக்கள் நீதி மையம் கட்சியில சேர்ந்திருக்கிறது என்ன சேவை செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லி சேவை செய்ய வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலா சொல்றாங்க. நான் எதுக்குங்க கட்சியில சேர்ந்து சேவை செய்ய போறேன், சேவை செய்யறதுக்குதான் நரேந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாங்க. ஏங்க நரேந்திரன் தான், நீங்க வேற யாரும் நினைச்சுக்காதீங்க, நான் விவேகானந்தரை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதையுமே கலாய்ச்சி விட்டு போற போக்குல நம்ம நரேந்திரன்ஜியும் கலாய்ச்சி விட்டாங்க. இப்படி நடிகை வினோதினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம படாஜியை பத்தியும் அவருடைய இந்த 9 வருஷ ஆட்சியோட சிறப்புகளை பத்தியும் அதே மாதிரி நடிகை கஸ்தூரி மாதிரியான நடுநிலை தவறாத இந்த விமர்சகர்கள் இப்படியாப்பட்டவங்களை நோக்கி நடிகை வினோதினி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாகவே யாராவது நியாயமான கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலே இந்த சங்கிகள் எப்படியாப்பட்ட பேச்சுகள் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நடிகை வினோதினியை நோக்கியும் இவங்க அந்த மாதிரி வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ என்ன சொல்றானுங்க அப்படின்னா, வினோதினி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர் நீங்க அப்படின்னு சொல்லி வினோதினிக்கு எதிராகவும் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை நோக்கி கேள்வி கேட்கறாங்கன்னொன்னே உடனே வினோதினி வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களா கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகி போயிட்டாங்களாம். இதோட தான் நடிகை வினோதினி வந்து வேற லெவல்ல இறங்கி வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இல்லைங்க, என் பேர் வினோதினிங்க, எங்க அப்பா பேரு இதுங்க, எங்க அம்மா பேரு இதுங்க, நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படி எந்த இப்படிலாம் வந்து பதிலடி சொன்னா சங்கிங்க அறிவு மண்டைக்கு அவங்களுக்கு புரியாது, அவனுங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படிதான் நம்ம பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினோதினி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புர்கா போட்டு வந்துட்டாங்க. முஸ்லீம்கள் போடக்கூடிய ஒரு புர்கா, அந்த புர்கா போட்டு வந்து அவங்க நின்றுட்டாங்க. அவங்க புர்கா போட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு பக்கத்துல இயேசுடைய போட்டோ ஒன்று இருக்கு, அதுக்கு பக்கத்துல விநாயகருடைய போட்டோ ஒன்று இருக்கு. இதை மூணுமே வச்சு புர்கா போட்டு நின்று ஒரு போட்டோ ஒன்று போட்டாங்க. இப்போ வந்து நீயா கண்டுபிடிச்சிக்கோ, நான் புர்கா போட்டுட்டு இருக்கேன் நான் முஸ்லீமா, இல்லை பக்கத்தில் இயேசு போட்டோ வச்சிருக்கேன் நான் கிறிஸ்டினா, இல்ல இந்த பக்கம் விநாயகர் போட்டோ வச்சிருக்கிறேன் நான் இந்துவா அப்படின்னு சொல்லி நீயே கண்டுபிடிச்சுக்கோ, கண்டுபிடிக்கலாம் பதில் தெரியாம செத்து தொலை அப்படிங்கிற மாதிரி புர்கா போட்டு வந்து சும்மா வேற லெவல்ல ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இவங்களோட அந்த அரசியலை கொஞ்சம் பாருங்களேன், இவங்க வந்து இவங்க செய்யக்கூடிய அந்த மத வெறுப்பு அரசியல், மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு எதையுமே கடைசி வரைக்கும் செய்யாத இப்படியாப்பட்ட ஒரு கையாளாகாத ஒரு அரசியல், இந்த அரசியலெல்லாம் நோக்கி யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உடனே நீ இஸ்லாமிய கைக்குலி, நீ வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவன் இப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வன்மத்தை பரப்புறது. இந்த வன்மம் வந்து வினோதினி விஷயத்துல மட்டும் இவங்க செய்யல, ராகுல் காந்தி விஷயத்திலே இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இங்க வந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கும் போது அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை, அந்த பதில் இல்லாத பட்சத்துல இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா பாஜக சார்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அமித் மாலவியா அவர் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோவில் வந்து ஒரு கார்ட்டூன் வீடியோ, ராகுல் காந்தி வந்து அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அமெரிக்கா மாதிரியான பல வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாடுகள் அவங்களுக்கு வந்து மோடிஜியோட ஆட்சியை பார்த்து அவங்களால பொறுக்க முடியலையா, ஆஹா இந்த ஜி வேற மாதிரி நாட்டை கொண்டு போறாரா, அவர் போகிற ஸ்பீடை பார்த்தா அமெரிக்காலாம் அலைக்கா தூக்கி மலைக்கா போட்டுறாரு போல இருக்குது, அதனால இதுக்காக ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வெளிநாட்டை சேர்ந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அங்கேருந்து ராகுல் காந்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்களாம். ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து இந்திய நாட்டை வந்து பிளவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்களாம். அந்த டார்கெட் தான் இப்படி பாரத் ஜோடா யாத்திரான்னு சொல்லி இப்படி போறது, மோடி எதிர்த்து கேள்வி கேட்கறது, இது எல்லாமே வெளிநாடுகள் கொடுத்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் படி தான் இங்க ராகுல் காந்தி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ராகுல் காந்திக்கு எதிராக அப்படியாப்பட்ட ஒரு வன்மம். இது இல்லாம ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான் மாதிரியான பல நாடுகளோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட்டூன்ல பல விஷயத்தையும் இவங்க கொண்டு வராங்க. இவனுங்க செய்யக்கூடிய இந்த மத வெறுப்பு அரசியல் ஒரு மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேசாம இப்படியாப்பட்ட அரசியல் செய்யறது,
அந்த அரசியலை நோக்கி கேள்வி கேட்டா ராகுல் காந்தியோட பதவியை பறிக்கிறது. சரி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டை சேர்ந்தவனா ஒருத்தங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட பிரச்சனையை ஒருத்தன் டாக்குமெண்ட்ரியா வெளியிடுவான், அந்த டாக்குமெண்ட்ரியை தடை செய்வாங்க. சரி இங்க எப்படியாவது பிரச்சனை நடக்குது, வெளிநாட்டை சேர்ந்த மீடியாக்கள் யாராவது எல்லாம் எழுதுனாங்கன்னா பாத்தியா வெளிநாட்டை சேர்ந்த மீடியாக்கள் எப்படி எழுதுறாங்க பாத்தியா, இவங்களாம் ராகுல் காந்திய ஆளுங்க, அவங்க தான் ராகுல் காந்தி இயக்குறாங்க, இப்படி எல்லாமே வன்மத்தை பரப்பிட்டு இருக்கானுங்க. அந்த வன்மத்தோட ஒரு கட்டமா தான் இப்ப வினோதினி விஷயத்திலயும், வினோதினி வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர், கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் இவங்ககிட்ட பதில் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வன்மத்தை வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்படி எல்லாம் இவங்க வந்து ஒரு வன்மம் நிறைஞ்ச ஒரு அரசியல் பண்றது, இவன் வந்து அந்த மதத்தோட கைகூலி, இவன் அந்த நாட்டோட கைகூலி, இப்படி ஆளாளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டு ஏதோ சங்கிகள் மட்டும்தான் முழுமையான தேசபக்தர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இவங்க மாசையில பதில் சொன்னாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிதான் நடிகை வினோதினி வந்து ஒரு அழகா ஒரு புர்கா போட்டு வந்து சங்கிகள் எந்த வகையில பதில் சொன்னா காண்டாவாங்களோ அந்த ஸ்டைல்ல ஒரு பதிலடி கொடுத்து சும்மா செப்பல் ஷாட் அடிச்சிருக்கிறாங்க. அதனால நடிகை வினோதினி அவங்களுடைய அந்த தைரியத்துக்கும் அவங்களுடைய அந்த அரசியல் முன்னெடுப்புக்கும் பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.